வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல ஒரு அருமையான தகவல் பத்தி நம்ம பேச போறாங்க அதாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கடமை என்ன அந்த குழந்தைக்கு வந்து அழகான பெயர் சூட்டுவது இல்லைங்களா அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு தகப்பருடைய ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா அப்படி குழந்தைக்கு பேர் வந்து எப்படி பெயர் வைக்க வேண்டும்ன்றது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இல்லீங்களா இப்போ ஒரு பேர் வந்து நம்ம கரெக்டாக வச்ச மட்டும்தான் அந்த அந்த பேர் வளர்ற மாதிரியும் அந்த குழந்தையும் நல்லா வளரும்ன்ற ஒரு ஐதீகம் வந்து இருக்குது இந்த பகுதியில வந்து எப்படி பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்ன்றது தெளிவா சொல்றங்க வெறும் மூணே விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு நிறைய பேருக்கு வந்து குழந்தைக்கு பேர் பிறந்தவுடன் பேர் வைக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம அம்மா பேர் வைக்கலாமா இல்ல ஜாதக ரீதியா பேர் வைக்கலாமா இல்ல வந்து தாத்தா பாட்டி பேர் வைக்கலாமா தமிழ் பெயரில் ஏதாச்சும் வைக்கலாமா இல்ல சாமி பேர் ஏதாச்சும் வைக்கலாமா இல்ல நிறைய அறிஞர்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லைங்களா சாதிச்சவங்க பேர் ஏதாச்சும் வைக்கலாமா நியூமராலஜியில் படி வைக்கலாமா இல்ல ஜாதக படி வைக்கலாமா ஏதாச்சும் இது மாதிரி நிறைய டவுட் இருக்கும் இல்லைங்களா ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நீங்க இப்ப பேர் வைக்க போறீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க பிறந்த ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதால கல்வி செல்வம் புகழ் உயர்வு நோய் இல்லாம இருக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வச்சா அந்த குழந்தை வந்து சிறந்த விளங்குவாங்கன்றது வந்து தெளிவா சொல்றாங்க நிச்சயம் இது ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் சரி பிறந்த குழந்தைக்கு பெயர் ஒரு குழந்தை வந்து பிறக்குது இல்லைங்களா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதற்கு பெயர்கள் வந்து எந்த பெயர் வைத்தாலும் அதுல தெய்வத்தின் புனை பெயர் அல்லது இயற்கையின் புனை பெயர் நிச்சயமா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது இதுல வந்து எவ்வளவு ஸ்டைலா வச்சாலும் அதுல வந்து தெய்வத்தோட புனை பெயரோ ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கிறதுல பல பெயர்கள் இருக்குதுங்களா அந்த மாதிரி வைக்கணும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து தெய்வத்தோட பெயர் வந்து நேரடியாக வைக்க கூடாது உதாரணத்துக்கு வந்து ஜெயலட்சுமி ஜோதிலட்சுமி அப்படின்னு வைக்க ஏன்னா நம்ம அந்த பேரை வச்சு கூடுவோம் இல்லைங்களா அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அதுல வந்து கொஞ்சம் ஸ்டைலா வச்சா கூட மறைமுகமா இந்த காலத்துல ட்ரெண்டா மித்ரன் மித்ரா இது மாதிரிலாம் கூட இதெல்லாம் தெய்வத்தோட ஒரு சில பெயர்கள் தான் சரிங்களா கார்த்திக் கார்த்திகேயன் இதெல்லாம் நல்ல பெயர்கள் இதெல்லாம் வந்து தெய்வத்தோட பெயர்கள் தான் சிவபெருமான் பெயர்கள் முருகன் பெயர்கள் இது மாதிரி வரப்போ அதை வந்து டைரக்டா வைக்காம இது மாதிரி இது மாதிரி பேர் வச்சீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் சரி எப்படி பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும் மூன்று முக்கியமான விஷயங்களை பார்க்கணுங்க குழந்தைக்கு பெயர் வைக்கிறப்ப சோ அதுல ஒன்று என்ன அப்படின்னா பிறந்த குழந்தையோட நட்சத்திரம் எழுத்து பார்த்து பெயர் வைக்கணும் ரெண்டாவது வந்து தமிழ் சொற்களில் நெடுல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஸ்டார்ட் ஆகணும் மூன்று ஒரே பெயரல் தான் இருக்க முடியும் சரிங்களா மூன்றும் ஒரே பெயரல் தான் முடியணும் நெடில் எழுத்துல முடியணும் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து பிறந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு எழுத்து இருக்குது அதன்படி நாம் கண்டிப்பாக தெரிந்து வச்சிருக்கணும் நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்தை பார்த்த அப்புறம் தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும் பொதுவாக நட்சத்திரத்தை பேர் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குழந்தை நல்லா ஆரோக்கியமான ஒரு குழந்தையா இருப்பாங்க அவருடைய வாழ்க்கை நல்லா சிறந்து விளங்கும் இரண்டாவது தமிழ்ல வந்து குரில் நெடில் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா பேர் வைக்கும்போது நெடில் பெயர்கள் தான் வைக்கணும் குறில் பெயர்களை வைக்கக்கூடாது அதிலும் பேர்ல வந்து முதல்ல வந்து நடுவுல வந்து கடைசியில கண்டிப்பா நெடில் சொற்கள் வந்து இருக்கணும் ஸ்டார்டிங்கில் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மூணு முறையில் ஏதாச்சும் ஒரு முறையில் இருக்கணும் நடுவில் இருக்கணும் ஸ்டார்டிங்கில் இருக்கணும் எண்டில் இருக்கணும் நீங்கள் வைக்கிற பேரில் சரி அது அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்கிறேங்க உதாரணத்துக்கு நம்ம ராமன் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க ராமனில் வந்து மண் வந்து முடியுது இல்லைங்களா அதனால் இந்த பேரை கண்டிப்பாக வைக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது மூன்றாவதாக ஒரு குழந்தைக்கு வந்து ஒரே பேர் மட்டும்தான் வைக்கணும் அதாவது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஒரு பேர் அப்புறம் அந்த வீட்டில் கூப்பிட்றதுக்கு ஒரு பெயர் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூப்பிட்றதுக்கு ஒரு பெயர் அப்படின்லாம் வைக்கக்கூடாது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரே பேர் தான் இருக்கணும் அந்த ஒரே பேர் தான் அந்த குழந்தைக்கு வந்து விளங்கணும் சரிங்களா அந்த ஒரு அந்த பேர் மட்டும்தான் எல்லாருமே கூப்பிட்டு பழகணும் அதனால ஆக ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்போ நான் சொன்ன மூணு விஷயங்களை பார்த்து நீங்க வந்து குழந்தைக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும் இப்போ அந்த காலத்துலலாம் இப்போ என்னுடைய அம்மாக்கள்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து பேர் வந்து அவங்க விருப்பத்துக்கு வச்சுட்டாங்க இல்லைங்களா அதோட நன்மையும் தெரியாது நட்சத்திரம் தெரியாது ஜாதகம் தெரியாது எதுவுமே தெரியாது அதனால வந்து எனக்கு வந்து என்ன பலன் என்ன ராசின்றதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்தப்போ ஜாதக கொடுத்து பார்க்குறப்போ அதான் தெரிய ஆரம்பிச்சது புதுசாக போய் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் உங்கள் குழந்த வந்து நல்ல எதிர்காலமும் நல்ல ஆரோக்கியமாகவும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு அழகான பேர்களை வந்து வைக்கணும் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு தகப்பனும் தாயும் அந்த குழந்தை வந்து நல்லா சிறந்து விளங்கணும் அந்த குழந்தை வந்து எல்லாரும் மெச்சுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் நான் வாழ்க்காத நான் வாழாத வாழ்க்கையை கூட அந்த குழந்தை வாங்கணும் அந்த குழந்தைக்கு எந்த உடல்நிலை குறைவு இல்லாமல் அந்த குறை இருந்தால் கூட எனக்கு வரணுன்ற அளவு தாய் தந்தைகள் அந்த குழந்தை மேலே அவ்வளோ அக்கறை வைக்கிறப்போ பார்ப்போம் அந்த சூற்ற ஒரு பெயர் வந்து குழந்தைய பெரிய தலையெழுத்திய மாத்திரும் அதனால குழந்தைக்கு என்னென்ன பெயர்கள் தான் வைக்க வேண்டும் என்னென்ன பெயர்கள் வைக்கக்கூடாது என்ற ஐதீகம் இருக்குது உங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாத பெயர்கள் ஒரு சில பெயர்கள் இருக்குதுங்க அதுக்கான பதிவு வந்து வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கீழே லிங்க் கிடைக்கும் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாத பெயர்கள் வந்து தனியாக அப்லோட் பண்ணிருக்கேன் அதுக்கான லிங்க் கிடைக்கணும் கீழே கண்டிப்பாக கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சேனல்ல போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் நிச்சயம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க வீடியோ பாக்குறீங்க பட் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஒரு ஆழ்ந்த வேண்டுகோள் கேட்டிருக்கேன் நன்றி நண்பர்களே